அன்பிற்குரிய விஜய் சேதுபதி உட்பட இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் மனுஷன் ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணுவான். ஒன்று வந்து அவன் கஷ்டப்படும்போது நான் கஷ்டப்பட்டேன் அன்றைக்கமே எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு நல்லா வரும்போது ஒன்று அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விதம் வந்து ஐயோ நம்ம கஷ்டப்பட்டப்போ நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, இப்போ இன்றைக்கி இவர் நம்மக்கிட்ட கஷ்டம்னு வரும்போது நம்மளும் அதையே சொல்லிட்டு அப்படி நம்மளால் முடிஞ்சது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது தான். அதனால தான் எனக்கு என் ஆஃபீஸுக்கு யாராவது கதை சொல்லணும் அது சொல்லணும் அப்படின்னு சான்ஸ் கின்ஸ்னு வந்தால் யார் வந்தாலும் விரட்ட வேண்டாம், கொஞ்சம் உட்கார வச்சு பொறுமையாக பேசி அதுக்கப்புறம் அனுப்புங்க. நான் பேச முடியலன்னு நீங்களாவது கொஞ்சம் பேசி அனுப்புங்க. ஏன்னா நான் பல கேட்டில் என்ன வந்து உள்ள விடாமையே துரத்திருக்காங்க. அதனால் அது ஒரு ஹேபிட்டாக இது பண்ணிட்டுருப்பேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது விதம் தான் விஜய். அவர் வந்து தான் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த உதவி பண்ண வந்திருக்காரு. இது தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாங்கங்கிறது இல்லை. நான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி இங்கே நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கதையை சொல்லி முடிச்சுன்னு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசே வேண்டாம் சார், நான் ஃப்ரீயாக நடிச்சு தரேன் அப்படின்னு நான் வேறு எதுவுமே பேசலை. ரெண்டு நாளோ மூணு நாளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கேரக்டர் இவர் நடித்தா நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த வாரத்தை அதை சொன்னார். அது நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. என்ன ஸ்டார்ட் பண்ணலன்னா ஏன்னா இவர் மட்டுமே வச்சு பண்ண வேண்டாம், இவர் மாதிரியே உங்கள் பார்த்திப்பேன் அவங்க இவங்க எல்லாத்தையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு ஒரு நாளோ அஞ்சோ அப்படி சேர்ந்த மாதிரி அப்படி எடுத்தீங்கன்னா தான் அது எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு சொன்ன உடனே அடுத்த செகண்டே அப்படி இது பண்ணார். ஸோ அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறதுனால வந்து மேலும் மேலும் அவர் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் உயர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிருக்கும் என் அகமாலும் தம்பி செல்லுமணி அவர்களே, கொடை உள்ளத்தோடு அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் வல்லன்மை கொண்ட தம்பி விஜய் சேதுபதி அவர்களே, மேடையில் வீட்டிருக்கும் அத்துணை திரைச்சிற்பிகளே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொன்னார் வள்ளுவர். அந்த வள்ளுவர் வாக்கு கணங்க வாய்த்திருக்கிறார் தம்பி செல்வமணி. செல்வமணிக்கு பெப்சி கிடைத்த போது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு செல்வமணி வேண்டும் என்று ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கமும் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு செல்வமணிக்கிட்ட கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன். அதே இந்த மேடையில் திரும்பவும் வலியுறுத்துகிறேன். ஸ்டன்ட் யூனியனில் பேசின அந்த செயல் திறனை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தா திரையுலகமே சேர்ந்து சேர்ந்து இந்த திரையுலகத்து அத்தனை பிரிவுக்கும் மிக சிகரத்தில் உட்கார வேண்டிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பெரிய தொகையை நம்ம உருவாக்க முடியும். இந்த மேடையிலே எனக்கு மொத்த வருத்தம் என்னவென்றால், எனது அன்பு சகோதரர் கலை இயக்குனர் அங்கமுத்து அவர்களின் புதல்வர் இல்லாதது தான். சண்முகம் அவர்கள் உடல் பாதிக்கப்பட்டு என்னோடு பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு உயரிய மருத்துவரை அணுகலாம் என்று சொல்லும்போது இல்லைன்னா நான் இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன்னாரு. ஆனால் அவர் காலம் பறித்து கொண்டு போயிட்டுது. உடனே செல்லுமணிக்கு நான் சொல்லி செல்லுமணி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும் பாடினேன். ரெண்டு நாளைக்கு நேற்று தான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் குடும்பத்துக்கு ஒரு 15 லட்சம் தரணும்னு நினைக்கிறோம், 10 ரூபா சேர்ந்துச்சுன்னாரு. என் பேரில் ஒரு 5 ரூபா கொடுத்துட்றேன்பான்னேன். அதை இந்த மேடையில் அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக வீற்றக்கூடிய அளவுக்கு இந்த திரையுலகம் செழிக்கும் மலரும் கோடையில் இலைப்பாட்டிக் கொள்ளும் குளிர் தருவாக தம்பி செல்வமணி இருக்கும்பொழுது பெப்சி தொழிலாளருக்கு என்றும் இல்லை இன்னல் என்று சொல்லி திரும்பவும் தம்பி விஜய சேதுபதிக்கு என் வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இந்த மூன்றுமே நிரந்தரமாக கிடைக்காமல் இந்த கடந்த 2 ஆண்டு காலமாக மட்டுமல்ல
சினிமா துறைக்கு வந்ததிலிருந்து இன்னைக்கும் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிற எத்தனையோ தொழிலாளர்களுடைய மனவேதனையை துடைக்கிற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அதுக்கு ஆரம்ப புள்ளி போட்ட மக்கள் செல்வன், நமது அன்பு தம்பி, அவரை நடிகர் என்று கூறுவதுதான் மா மனிதர் என்று கூறலாம். நீங்கள் மனிதனாகவே இருக்க வேண்டும். நீங்கள் இன்று ஏற்றி வைத்திருக்கிற இந்த காந்தி ஜெயந்தி என்று ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த வீடு என்னும் விளக்கு பிரகாசமாக எரிய வேண்டும். நிறைய பேர் உங்களை பின்பற்றி வருவார்கள். அனைவரும் எங்கள் பால், தொழிலாளர்கள் பால் பாசமும் அன்பும் வைத்திருப்பவர்கள்தான். நீங்கள் முதல் கொடையாளி. அதனால் உங்களை நாங்கள் தலைவணங்கி வாழ்த்துகிறோம். இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எங்களது நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நன்றி.